வணக்கம். நான் தான் கல்யாணி ஆச்சி சமையல்லேருந்து கல்யாணி வள்ளியப்பன். ஏஎம்சியோட பெனிஃபிட் என்னன்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சார். நம்ம வந்து ஏஎம்சி குக்வேரில் பல விதமான சமையலில் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதமான ஷேப் சைஸஸ் எல்லாம் நம்மகிட்ட யூனிட்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்மாலஸ்ட் செட் பீஸு. இது பேர் 16 லோன் சொல்லுவாங்க. 1.3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து 1 லிட்டர் பால் காசுறதுக்கு, டீ போட, காஃபி போட, கொஞ்சமாக வறுவல், கொஞ்சமாக பொரியல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே பூரி சுடுறதுக்கும் ரொம்ப ஐடியலான ஒரு யூனிட். இதுக்கு மேலே நமக்கு 3 லிட்டரில் ஒரு பாத்திரம் இருக்குது. இது வந்து உயரம் அதிகமாக இருக்குது, அதனால் ரைஸ் அண்ட் ரைஸ் பேஸ்ட் டிஷ்ஷஸ் ப்ளஸ் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் சாதம், ரசம், குழம்பு, குருமா, அது மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லாருமே கேட்பாங்க. வீட்டில் காலங்காலமாக நம்ம வீடுகளில் பொறிக்கிறதுனாலே கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஏஎம்சி கடாய். இங்கிலீஷில் நாங்கள் 24 சென்டிமீட்டர் வாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை இந்த வடச்சட்டின்னு சொல்லலாம். இதில் நம்ம முறுக்கு, அதிரசம், பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் இல்லை, இதுலேயே சாதமும் பண்ணலாம், பிரியாணியும் பண்ணலாம், பொரியலும் பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், உப்மா பண்ணலாம். இதில் எல்லா விதமான சமையலும் இதுலேயும் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரோஸ்டிங் பண்ணணும். உருளைக்கிழங்கு, கடலக்கிழங்கு, சேமக்கிழங்கு, இல்லை சிக்கன் 65, ப்ரான், இது மாதிரி ரோஸ்டிங் பண்ணணும்னா இது பேன். இது பேர் ஹாட் பேன் பேர். இதுக்கு அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டைம் சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லார் வீட்லேயுமே குக்கர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஎம்சி குக்கர் என்ன கேட்குறாங்க, இதில் ப்ரெஷர் குக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு மூடி கொடுக்குறோம். இது பேர் செக்குக்விக்கின் பேர். நம்மளுடைய யூனிட்ஸை எந்த பாத்திரம் வாங்கினாலும் இதை மாதிரி ஒரு மூடி கண்டிப்பாக அது கூட வந்துடும். இதை நம்ம ஆப்ஷனலாக வாங்கிட்டோம்னாக்கா இந்த மூடியை மேலே அப்படி போட்டுட்டோம்னாக்கா இதை லாக் பண்ணிடலாம். இது இப்போது ப்ரெஷர் குக்கராக மாறிடுச்சு. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலன்னு சொன்னாக்கா சாதம், பருப்பு, சுண்டல், ராஜ்மா அது மாதிரி வெஜிடபிள் ஐட்டம்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிக்கன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், மட்டன் கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லை ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணோம்னாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டைமாக ரொம்ப குயிக்காக செட் ஆகும். ஸோ இது மாதிரி இது இல்லாமல் வேறு பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இப்போ நிறைய பிரியாணி பண்ணணும், நிறைய பிரிஞ்சு பண்ணணும் அப்படின்னாக்கா 9 லிட்டர் கெப்பாசிட்டி கூட நம்மக்கிட்ட யூனிட்ஸ் இருக்குது. இது 24 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதில் 8 லிட்டர், 6 லிட்டர், 5 லிட்டர், 3 லிட்டர் வேறு 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 சைஸில் இருக்குது. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, சாதாரணமாக நம்ம என்ன சமையல் செய்கிறோம் அது ஏற்ற மாதிரி நம்ம யூனிட்ஸை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டெமோ உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் கிச்சன்லேயே இந்த ஏஎம்சி டெமோவை ஃப்ரீயாக செஞ்சு காமிப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.